அப்படி ஒன்று அந்த கேள்வியை சொல்லிட்டு முடிகிற மாதிரி ஆக்கியிருக்கேன். அடுத்து அவங்களே தான் கேள்வி கேட்குறாங்க, ஜும்மாவில் ரெண்டு ரக்காத்து தஹியத்துல் மஸ்ஜித் தவிர முன் சுன்னத்து ரெண்டு ரக்காத்து உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஜும்மாவில் பொறுத்த வரைக்கும் தொழுகைக்கு முன்னாடி வந்து ரெண்டு ரக்காத்து நம்ம தொழுகணும், அது தஹியத்துல் மஸ்ஜித் என்று சொல்லி இவங்க கேள்வி கேட்குறாங்க, கேள்வியில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகை என்றெல்லாம் அந்த ஹதீஸில் சொல்லப்படலை. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜும்மா உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் வர்றார் வெள்ளிக்கிழமை, வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் உட்கார்ந்துடுறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சல்லைத்த பயான நிப்பாட்டி போட்டு நீ தொழுதுட்டியான்னு கேட்குறாங்க. அவர் லா இல்லைங்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கும்ப சல்லி ரக்கத்தேனி, எந்திரிச்சு ரெண்டு ரக்காத் தொழுவோம், நான் பயான் பண்ணிட்டு இருந்தாலும் நீ ரெண்டு ரக்காத் தொழுவு அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இதுதான் ஹதீஸ். இந்த ஹதீஸ் இந்த மாதிரி கருத்தில் நிறைய ஹதீஸ் இருக்குது. ஒருத்தர் வர்றாரு, ரசூல்லா பயான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வந்தவர் உடனே உட்கார்ந்துடுறாரு, உட்காரால் எழுப்பி விட்டு ரெண்டரைக்காய் தொழுதுட்டு உட்காருங்கிறாங்க. அப்போ உரையை கூட நீ கவனிக்க தேவையில்லை, ரெண்டரைக்காத்த முதல் தொழுவுங்கிறாங்க. அப்படி சொன்னதுனால இந்த ரக்கா தொழுகை மார்க்கத்தில் உண்டு. இதுக்கு என்ன பேர்? சில ஆளுக்கு வந்து ஜும்மாவுடைய முன் சுன்னத்தும்பாங்க, சில ஆளுக்கு வந்து தஹியத்துல் மஸ்ஜித், மஸ்ஜிதுடைய உள்ளே நுழைஞ்சதுக்காக தொழணும்ல, அப்படியான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை நம்ம அப்படி பேர் ஹதீஸில் தஹியத்துல் மஸ்ஜின்னு வரல, அதை சுன்னத்துன்னு சொல்லி வரல. நம்ம எப்படி விளங்கிக்கிறோம்னு, ஜும்மாவுக்கு முன்னாடி ரெண்டரைக்காய் தொழணும். அதுக்கே நீங்கள் இல்லாத ஒரு பேரை போட்டு சுட்டிகிட்டு இருக்கிறீங்க. ஜும்மாவுக்கு முன்னாடி இமாம் உரை நிகழ்த்துறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டீங்கன்னா ரெண்டரைக்காய் தொழுதுட்டு உட்காந்துருங்க. இமாம் உரை நிகழ்த்தும் போது நீங்கள் வந்தால் கூட அந்த ரெண்டரைக்காய் தொழுது தான் உட்காரணும். அப்போ ஜும்மா தொழுகைக்கு முன்னாடி இரு ரக்காத்துகள் அவசியம் தொழ வேண்டும். இப்படி தெரிஞ்சுக்கிட்டால் போதுமே தவிர, அது ஜும்மாவுக்கு முன் சுன்னத்து உண்டா, தஹஜ்ஜத்து தஹியத்துல் மஸ்ஜிதா சுன்னத்தான்னு பெரிய சர்ச்சையெல்லாம் ஒரு காலத்தில் நம்மளே நடத்தியிருக்கிறோம். ஒரு காலத்தில் பெரிய வாத பரிவாரங்கள்லாம் போயிருக்கிறது. நம்ம அப்படிலாம் அந்த பேரை சொல்லணும்லாம் ஒரு அவசியம் கிடையாது. தொழுகும் போது தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகிறேன்னு சொன்னால் தான் அந்த தொழுகை செல்லுமா? அப்படிலாம் கிடையாது. அல்லாஹுக்காக தொழுகிறேன்னு தொழுகிற வேண்டிதான், அது ஜும்மாவுக்கு முந்தி உள்ள தொழுகையை நான் தொழுகிறேன், அவ்வளோதான். அதனால இது தஹியத்துல் மஸ்ஜித் அப்படிலாம் பிரிக்க தேவையில்லை. மொத்தத்தில் ரெண்டரை காத்து உண்டு. ஜும்மா தொழுகைக்கு முன்னாடி இருக்கா தொழணும். முன்னாடி நீங்கள் வந்துட்டா முன்னாடி தொழுதுட்டு உட்காந்துருங்க. இமாம் உரை நிகழ்த்தும் போது லேட்டாக வந்தீங்க என்று சொன்னாலும் அந்த ரெண்டரை காத்தை தொழுதுட்டு உட்காருங்க. ஜும்மாவுக்கு முன்னாடி ரெண்டரை காத்து உண்டே தவிர சுன்னத்து ரெண்டு தஹியத்து ரெண்டு அப்படியெல்லாம் பிரிச்சுலாம் வரவில்லை. மொத்தத்தில் ரெண்டரை காத்து வருகிறது என்பது புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற இன்னும் மற்ற கேள்விகள்லாம் தேங்கியிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் அதற்கான விளக்கத்தை பார்ப்போம்.